துரத்தப்படுவார்கள். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும், சுழற் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும். விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாய். தேவனுடைய ஜனங்களை கொள்ளையிடுகிறவர்களுக்கு விரோதமாக ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அசீரியரும் இஸ்ரவேல் புத்திரரும் யூதாவின் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். யூதா தேசத்தை கொள்ளையிடுகிறார்கள். அசீரியர்கள் கர்த்தருடைய ஜனத்தை சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காணியாட்சியாக கொடுத்த தேசத்தை பாழாக்கி போடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக கிரியை செய்த தேசத்தார் அழிந்து போவார்கள். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளை கொள்ளையிடுகிறவர்களின் பங்கும் அவர்களை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும். அசீரியருடைய சேனையிலே பல தேசத்து ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிறார்கள். அசீரியரின் சேனையில் அநேக ஜனங்களின் திரள் கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிறார்கள். அசீரியரின் சேனையிலே ஜனக்கூட்டங்களின் அமளி உண்டாயிருக்கிறது. தங்களுடைய சேனையில் திரளான ஜனங்கள் இருப்பதினால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அசீரியர்கள் நினைக்கிறார்கள். அசீரியரின் சேனையில் அநேக ஜனங்களின் திரள் இருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், இறைகிறார்கள், அமளி உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தை பயமுறுத்துவதற்காக அசீரியரின் சேனையில் உள்ளவர்கள் கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிறார்கள். அசீரியரை தங்களால் எதிர்க்க முடியாது என்னும் பயம் கர்த்தருடைய ஜனத்திற்கு வர வேண்டும் என்பதே சத்ருவின் நோக்கம். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சனகரிப்பும் ராப்சேக்கேயும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் கோபமான வார்த்தைகளை பேசினார்கள். கடினமான வார்த்தைகளினால் நிருபங்களை எழுதி அனுப்பினார்கள். அதை பார்த்தபோது எசேக்கியா ராஜாவுக்கும் யூதா தேசத்தின் ஜனங்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அசீரியரின் சேனையில் இருக்கிறவர்கள் பலத்த தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைகிறார்கள். அதிகமாய் சத்தம் போட்டே ஜெயித்து விடலாம் என்பது அசீரியரின் நோக்கம். கர்த்தரோ தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இறைகிற ஜனங்களை அதட்டுவார். அசீரியரின் சேனையில் உள்ள ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் கர்த்தர் அவர்களை அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். சனகரிப்பும் ராப்சேக்கையும் அவனோடு கூட இருக்கிற அவனுடைய சேனையும் கர்த்தர் அதட்டுவதை கேட்டு பயந்து ஓடிப்போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை துரத்தும். அவர்கள் மலைகளில் காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போல துரத்தப்படுவார்கள். அசீரியரின் சேனையில் உள்ளவர்கள் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போல துரத்தப்படுவார்கள். அசீரியர்கள் கடல் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு பயந்து ஓடிப்போவார்கள். பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற அசீரியர்கள் துரும்பை போல துரத்தப்படுவார்கள். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். சங்கீதம் 83:13-15. அசீரியர் மீது அழிவு சடுதியாய் வரும். அவர்களுக்கு சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். விடியற்காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். சாயங்காலத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் விடியற்காலத்திற்கு முன்னே செத்துப்போவார்கள். அசீரியர்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொள்ளையிடுவார்கள். அவர்களை சூறையாடுவார்கள். கர்த்தரோ தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த சத்துருக்களை கொள்ளையாடுவார். அவருடைய ஜீவன்களை சூறையாடுவார். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. சங்கீதம் 76:5-6. மனுஷரெல்லாம் தூங்கும் போது அசீரியருக்கு நித்திய தூக்கம் உண்டாகும். அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப மாட்டார்கள். அசீரியரின் சேனையை கர்த்தருடைய சங்கார தூதன் சங்காரம் பண்ணுவார்.
அசீரியரின் சேனையில் உள்ளவர்கள் விடியற் காலத்திற்கு முன் ஒளிந்து போவார்கள். வருங்காலத்தில் நிறைவேறும் தீர்க்க தரிசனம். ஏசாயா 17:12-14 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் வருங்காலத்தில் நிறைவேறும் இதற்கு காரணங்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக பல ராஜ்யங்கள் கூட்டி சேர்க்கப்படும். கர்த்தர் அவர்களை அதட்டி இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பும் தேசங்களின் சேனைகள் ஒளிந்து போவார்கள். நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமும் எருசலேமிற்கும் யூதாவிற்கும் எதிராக இயேசு கிறிஸ்துவின் நாளில் அர்மகதோனில் யுத்தம் நடைபெறும். அப்போது சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள்.